ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ்னஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கிட்ட உள்ள க்ரோ பேக் சைசஸ், அதுல என்னென்ன செடிகள் வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு க்ரோ பேக்கும் சைசஸையும் அதுல என்ன செடி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது 6x6 சைஸ், ஓகேங்களா? இது வந்து நம்ம ஹேங்கிங் பாட்ல போல அந்த செடி எல்லாமே வைக்கலாம். இதையும் நம்ம ஹேங் பண்ணலாம். இது நல்லா திக்கா இருக்கும், ஏன்னா இந்த 200 GSM நல்ல லைஃப் வரும், 5 இயர்ஸ் கிட்ட வரும். நம்ம மெயின்டைன் பண்றதை பொறுத்து இருக்கு, வெயிலையும் வைக்கலாம், இது ஒன்றும் ஆகாது. அடுத்தது நம்ம பார்க்க போறது 9x9 சைஸ். இங்க பாருங்க, இது 9x9 சைஸ். இப்ப நான் 9x9 சொல்றது சென்டிமீட்டர் இல்ல, இன்ச்சஸ். 9 இன்ச்சஸ் பிரெத்தும் 9 இன்ச்சஸ் ஹைட்டும் இருக்கும், ஓகேங்களா? இதுல நம்ம மிளகாய் செடி, தக்காளி செடி, அப்புறம் ஒரு கத்திரி செடி, கொத்தரை செடிலாம் இதில் வைக்கலாம், நல்லா வரும். அப்புறம் சின்ன ரோஸ், பட்டன் ரோஸ் இருக்கும் பாருங்க, அது கூட நம்ம வைக்கலாம் இதில், இந்த 9x9 சைசஸ்ல. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 12x9. இது பாருங்க 12x9 சைஸ். இதில் நம்ம கேரட், முள்ளங்கி அந்த மாதிரி போகிறதா இருந்தால் இதில் வைக்கலாம். ஏன்னா முள்ளங்கி கேரட்லாம் பேர் கடியில் முளைக்கிறது, அது நமக்கு ரொம்ப ஸ்பேஸேவா இருக்கும். ரொம்ப அகலமா உள்ளது வச்சோம்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் அடைக்கும் மாடியில. அதே இதுல நம்ம வச்சோம்னு சொன்னா இந்த 12x9ல கேரட், முள்ளங்கி, இப்போ முள்ளங்கி போறோம்னு சொன்னா ஒரு வீட்டுக்கான முள்ளங்கி நம்ம இதுல போட்டுடலாம். இது எல்லாமே 200 GSM தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த 12x9ல நம்ம வந்து ஒரு 7 முள்ளங்கி, அப்புறம் கேரட் போடலாம், நூல்கோல் போடலாம், பீட்ரூட் போடலாம், எல்லாமே ஒரு வீட்டுக்கானது போடலாம், ஒரு 7-8 போடலாம். அதே இதோட பெரிய சைஸ் இருக்கு, அதுல நம்ம நிறைய போடலாம், அது கொஞ்சம் ஸ்பேஸ் அடைக்கும், இது கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும். அதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள அட்வான்டேஜ், ஓகேங்களா? அது 12x9. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது 12x12. இப்போ நம்ம 12x9 பார்த்தோமே, அது வந்து ஹைட் கட்டையாகவும் 12 இன்ச்சஸ் அகலமும் இருக்கும், ஹைட் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும். ஆனா இது வந்து 12 இன்ச்சு ஹைட்டு, 12 இன்ச்சு அகலம், ஓகேங்களா? இதுல நம்ம எல்லா ரோஜா செடிகளும் வைக்கலாம், அழகு பூக்கள் எல்லாமே வைக்கலாம் இந்த 12x12ல, நல்லா வரும். நாங்கள் அழகு பூக்கள் வீடியோ போட்டிருந்தது எல்லாமே இந்த 12x12ல தான். இதில் எல்லா பூக்களும் வரும், ரோஜா செடிகளும் வரும், பன்னீர் ரோஸ் அதெல்லாம் கூட, நாட்டு வெரைட்டி ரோஸ் கோஸ் கூட நம்ம இதில் வைக்கலாம், நல்லா வரும். அப்புறம் வெண்டைச்செடி, கொத்தரை செடி, கத்திரி செடிலாம் 2 செடி கூட வைக்கலாம் இந்த பேக்கில், ஏன்னா இது நல்லா அகலமாக இருக்கும், நல்லா வரவும் செய்யும். சின்ன சின்ன கொடி வகைகள், அதாவது தட்டைப்பயிறு அந்த மாதிரி வெரைட்டியும் நம்ம போடலாம், செடி அவரை, கொடி அவரை அதெல்லாம் கூட நம்ம இதில் போடலாம், நல்லா வரும். இதுக்கு அடுத்து நம்ம இது வந்து 12x12. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது 15x15 சைசஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 15x சைசஸ் பாருங்க, ரொம்ப பெருசுனா இதில் எல்லா வகையான கொடி வெரைட்டியும் போடலாம், பீன்ஸு, அவரை, புடலை, பீக்கன் எல்லாமே போடலாம். கத்திரி செடினா 4 செடி 3 செடி கிட்ட வைக்கலாம், நல்லா வரும் இதில். அதே மாதிரி நாட்டு ரோஸ்லேயே நல்ல மரம் மாதிரி போகிற ரோஸ் கூட உண்டு, அது கூட நம்ம வைக்கலாம். பெங்களூர் ரோஸ்க்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை, அந்த 12x12 போதும். ஆனால் இதில் நம்மளுக்கு 15x15 எல்லா விதமான கொடி வெரைட்டியும் போடலாம், பரங்கி, பூசணி எல்லாமே போடலாம். வெண்டை செடி, கொத்தர செடினா ஒரு 2-3 கூட வைக்கலாம், நல்லா வரும் இந்த 15x15ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது 18x18, அதாவது 18 இன்ச்சஸ் ஹைட்டு, 18 இன்ச்சஸ் வித்து, ஓகேங்களா? இதுலேயும் நம்ம எல்லா விதமான கொடி வெரைட்டிலையும் ஒரு 3 கொடி கூட போடலாம், ஒரு 3 பீன்ஸ் கொடி, ஒரு அவரை கொடி நிறைய படரும் அதில் ஒரு 3 போட்டுக்கலாம், பீன்ஸ்னால் ஒரு 5-6 கொடி கூட போடலாம். இதை விட சின்ன சைஸ்லேயே நாங்கள் வந்து 5 கொடி போட்டிருக்கோம், பீன்ஸ் 5 செடி வளர்த்துருக்கோம். இதில் பரங்கி, பூஸ்டி நல்லா படர்ந்து பெரிய பந்தலாக வரக்கூடிய எல்லா விதமான செடிகளும் போடலாம், பீர்க்கன், புடலை, பூசணி எல்லாமே போடலாம். கத்திரி செடினா 5 செடி கிட்ட வைக்கலாம், ஒரு குட்டி மாதிரி மரம் மாதிரி வரும் இதில் நம்ம கத்திரி செடி வச்சோம்னா நல்லா வரும் பாருங்க, நல்ல ஹைட்டு, நல்ல வித்து அதிகமாக இருக்கு. அதனால இதில் நம்ம நிறைய செடி வைக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன மரக்கன்றுகள், வாழை, சப்போட்டா, ஹைப்ரிட் சப்போட்டா, எலுமிச்சை, நார்த்தை அந்த மாதிரி செடியும் நம்ம இதில் வைக்கலாம், சாத்துக்குடி அந்த மாதிரி மர வகைகளும் இதில் வைக்கலாம். இது எல்லாமே 200 GSM நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நமக்கு ரொம்ப நாளைக்கு மாடியில் வரும், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது